ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜாப் செஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான இந்தியன் கவர்மெண்ட் ஜாப் டிஃபென்ஸில் ஓப்பன் ஆயிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே அதை பற்றி போய் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மியில் பர்மனண்ட் கமிஷன், அதாவது இந்தியன் ஆர்மியில் டிஃபென்ஸ் செக்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் பர்மனண்ட் கமிஷனாக டிஇஎஸ் டெக்னிக்கல் என்ட்ரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் 10+2 படித்தவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட எலிஜிபிலிட்டி பிரகாரம் ஒரு 90 போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம், இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து இந்த ஸ்கீம் ஆரம்பித்து இது 47வது வந்து டைம், 47th டைம் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான இதுதான் வந்துட்டு இந்த அந்த ரெக்யூர்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்துட்டு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இது வந்து ஜேஇயில் வந்து அப்பியரன்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரிசல்ட் வந்து ஜேஇயில் வந்து ரிசல்ட்டில் வந்து அவங்க நம்பர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் இல்லை ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லலை, ஜஸ்ட் ரிசல்ட்டில் பாஸ் அப்படின்னு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் அவங்க அன்மேரிடாக இருக்கணும், ஒரு மேல் கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்தியா தவிர்த்துட்டு நேபாளம், இந்தியன் ஆர்கனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தியோப்பியாவை வியட்நாமில் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏஜ் லிமிட் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 16.5 19.5 வயசு, அதாவது 16.5 and 19.5 இந்த ரெண்டுத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஜனவரி 2003 அதுக்கப்புறமும், 1 ஜனவரி 2006 அதுக்கு முன்னாடியும் பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 2 ஜனவரி 2003 பிறந்தாலோ இல்லை 1 ஜனவரி 2006 பிறந்தாலும் நீங்க எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக 10th முடிச்சு 12th முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு இது வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிசிஎம், அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், இதில் மூணுத்துலேயும் ஓவராலாக 60%க்கு மேலே வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஜேஇ ரிசல்ட்டில் வந்து அவங்க அப்பியரன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜேஇ 2021 மெயின்ஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி ஃபார் வந்து மெயிலுக்கு தான் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால மெயில் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இந்த ஜாப் சூட் ஆகும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ மெடிக்கல் அண்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஜாயின் இந்தியன் ஆர்மியில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து அவங்க என்னென்ன ஸ்டாண்டர்ட், ஹைட், வெயிட், அப்புறம் வந்துட்டு செஸ்ட் சைஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வேகன்சிஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 90 வேகன்சி இருக்குது. பட் இது வந்து இந்த வேகன்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரைனிங் அகாடமி அப்புறம் வந்துட்டு கோர்ஸ் கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாறும் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 4 வருஷம் வந்துட்டு இதோட கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்மி இது வந்து லெப்டினன்ட், இந்த கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பர்மனன்ட் கமிஷனில் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ரேங்க்ல வந்துட்டு, அதாவது லெவல் 10 பிரகாரம் நமக்கு வந்து வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சொல்லிட்டு ஒரு 3-4 இன்ஸ்டியூட் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் சிஎம்இ, எம்சிடிஇ, எம்சிஇஎம்இ இந்த இதோட பிரகாரம் தான் வந்துட்டு நமக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐஎம்இ அதாவது இந்தியன் மிலிட்டரி அகாடமி, இவங்க வந்து இவங்களோட இது வந்து தான் டிஜிசி அண்ட் யூஇசி கோர்சஸ் தான் வந்துட்டு நம்ம கொடுப்போம், அதை வச்சு தான் கொடுப்போம் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங்கை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ட்ரைனிங் வந்து 5 வருஷம், அதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பேசிக் மிலிட்டரி ட்ரைனிங் வந்து 1 வருஷம் கொடுப்பாங்க. ஓடி அதாவது காயான்ற இடத்துல வந்துட்டு ஓடி ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லுவோம், அங்கே வந்துட்டு 1 இயர் பேசிக் மிலிட்டரி ட்ரைனிங்கும், டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபேஸ் 1 ஃப்ரீ கமிஷன் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் கொடுப்பாங்க. அது வந்து பூனே அப்படி இல்லைன்னா செகந்தராபாத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 ட்ரைனிங், போஸ்ட் கமிஷன் ட்ரைனிங், முதல் பார்த்தது ப்ரீ கமிஷன், அடுத்து போஸ்ட் கமிஷன் ட்ரைனிங், இது வந்து 1 இயர், ஆக மொத்தம் 5 வருஷம். ஸோ இதுவும் காயா பூனே அப்படி இல்லைன்னா செகந்தராபாத்தில் நடக்கும். முதல் மிலிட்ரி ட்ரைனிங் 1 வருஷமும், அடுத்து ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் 3 வருஷமும், போஸ்ட் கமிஷன் ட்ரைனிங் 1 வருஷமும், மொத்தம் 5 வருஷம் வந்துட்டு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்ட் ஆஃப் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 5 வருஷத்தை வந்துட்டு கம்பல்சரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு டிகிரி வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு லெப்டினன்ட் பதவியும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா, 16,260 ரூபா 42 காசு வந்துட்டு அசான், அதாவது 2021 லாஸ்ட்டாக கொடுத்தது, அது பிரகாரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு மந்த்தும் வந்து நமக்கு ட்ரைனிங்க்கு நமக்கு வந்து
கொடுக்கறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பர்மிஷன் கிரைட்டீரியா சேலரி ஸ்ட்ரக்சர் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் அண்டு சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டினெண்ட்ல தான் உள்ள என்ட்ரி ஆகும் ஆஃப்டர் டிகிரிக்கு அப்புறம். ஸோ ஆன் கமிஷன் மூலியமா கேப்டனுக்கு வந்து 2 வருஷம் வந்துட்டு நம்ம லெஃப்டினன்ட் 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து கேப்டன் பொறுப்பு கொடுப்பாங்க. ஸோ கேப்டன் 2 வருஷம் 6 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா மேஜர் பொறுப்பு கொடுக்குறாங்க. அடுத்து லெப்டினன்ட் கர்னல் வந்து 13 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேஜர் மேஜர்ல இருந்து 13 வருஷம் சர்வீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் லெப்டினன்ட் கர்னல் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு வந்து ஒரு மாதிரியா வந்துட்டு ஸ்கேல் இந்த ஸ்கேல் இருந்தாதான் இத்தனை வருஷம் ஸ்கேல் முடிஞ்சிருந்தாதான் நம்ம வந்துட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா கேப்டன்ல இருந்து நம்ம மேஜர் ஆகிறதுக்கு டோட்டலா 6 வருஷம் அதாவது லெப்டினண்டா 2 வருஷம் இருந்திருக்கணும், கேப்டனா ஒரு 4 வருஷம் இருந்திருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே நீங்க கேப்டன் 6 வருஷம் இருந்தாதான் மேஜர் கொடுப்பாங்க, மேஜர் 13 வருஷம் இருந்தாதான் லெப்டினன்ட் கர்னல் கொடுப்பாங்க அப்படின்றது கிடையாது. இங்க 13 வருஷம் இருந்தா லெப்டினன்ட் கர்னல் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க லெப்டினன்ட்ல இருந்து மேஜர் ஆகிற லெப்டினன்ட் கர்னல் ஆகுறதுக்கு 13 வருஷம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரேங்க் ரேங்கோட ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 10 ஸ்டார்டிங், அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து 56,100 ரூபாயிலேருந்து 177,500 ரூபாய் வரைக்கும் இந்த இருக்கும். இந்த இது வந்து ஏன் மாறுது அப்படின்னா இதில் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த அளவுக்கு மாறும். சில சூழ்நிலைகளால் அவங்களுக்கு வந்து உடனே ப்ரமோஷன் தர முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு இந்த பே ஸ்கேல் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சிஓஏஎஸ் அதாவது நம்மளோட தலைமை லெப்டினன்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வரைக்குமே வந்துட்டு இவங்களோட ஸ்கேல் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஃபைனலா வந்து 2,50,000 ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா சில அலவுன்ஸும் வரும். என்னென்ன அலவுன்ஸ் வரும்னா மிலிட்ரி சர்வீஸ் பே வரும், ஃபிக்ஸ்டு ஸ்டைஃபண்ட் அண்ட் கேட்டகரி ட்ரைனிங் வரும், அப்புறம் வந்து சில இதெல்லாம் வந்துட்டு வரும், ஃபிளையிங் அலவுன்ஸ் வரும், டிராவல் அலவுன்ஸ் வரும், ஹோம் அலவுன்ஸ் வரும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய அலவுன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், நம்ம சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா ஆஃப்டர் ட்ரைனிங் அப்புறம் ட்ரைனிங்ல வந்து சில்ட்ரனுக்கு எவ்வளோ பெர் மந்த் வந்து எஜுகேஷனுக்காக கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் கூட வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.joinindianarmy.nic.in அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நம்ம இது ஆன்லைன் அப்ளிகேஷனால இந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த வெப்சைட்ல நமக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் இருக்கும் TES 47 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணி நம்ம தேவையான டேட்டாலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து சப்மிட் பண்ணிடணும். ஸோ இது எப்போ முடியும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 23 பிப்ரவரி 2022 தான் இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். ஸோ அன்னைக்கு க்ளோஸ் ஆகிற டைமும் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கை நான் கீழே காட்டுறேன். ஸோ 23 பிப்ரவரி 2022 மதியம் 3 மணிக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். அந்த 3 மணிக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடி, அதாவது எப்போ அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு 1/2 hour முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரோல் நம்பர் வந்து கிரியேட் ஆகும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு உடனே வந்து உங்களுக்கு ரோல் நம்பர் கிரியேட் ஆகவே ஆகாது. ஸோ லாஸ்ட்டாக எப்போ முடியுதோ அதுக்கு 1/2 hour முன்னாடி மட்டும்தான் ரோல் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து 2 பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இன்டர்வியூக்காக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு காப்பியில் வந்து நீங்கள் என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா 10th சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும், சீட் இன் ஒரிஜினல் ஷோயிங் அதாவது 10th நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்காக நம்ம அதை அட்டாச் பண்ணணும், பட் கொடுக்க மாட்டோம் நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் வந்து ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல், காப்பி ஆஃப் ரிசல்ட் ஜேஇஇ மெயின்ஸ் அதாவது ஜேஇஇ மெயின்ஸ்ல நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் இல்லையா அதோட இதை நம்ம இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் காப்பியில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா 20 போட்டோஸ் வந்து நம்ம வந்துட்டு செல்ஃப் அத்தஸ்டட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் மஸ்ட் சப்மிட் ஒன்லி அப்ளிகேஷன், ஒன்லி 1 அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ரெசிப்ட் வந்து நம்ம என்ன ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நம்ம கொடுத்தா போதும், மீதியை வந்து நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரிஜினல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன்லாம் பண்ணி ரோல் நம்பர்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் அட்ரஸில் வந்து போஸ்டல் அட்ரஸில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை முன்னாடியே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்
ஏதாவது எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா அங்கே என்ஓசி வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட்ல எந்த விதமான தப்பும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த விதமான டேமேஜஸோ இல்லை தேவையில்லாத எதுவும் உள்ள இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு கலர் பிரிண்டர் எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் பிளாக்காக எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோ காப்பி ஸ்கேன் பண்ணுறப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரிஜினல் பிளாக்காக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப மேபி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், இல்லை பிளாக் வந்து அதிகமாக வரலாம், சில இடங்களில் ஏறக்குறைய அதிகமாக வரலாம். ஸோ இதுக்கு இதே கலர் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் ஒரு எக்ஸாம் போயிருந்தப்போ நான் அப்படி தான் எடுத்துகிட்டு போனேன். ஒரிஜினல் பிளாக்ல இருக்கிறத விட கலர் ஃபோட்டோவில் எடுக்கிறது ரொம்ப நல்லாவே வந்து வந்திருந்தது. ஸோ அது தயவு செஞ்சு அதை அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் ரிசல்ட் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரெக்யூட் டு ஆல் ஃபார் அப்ளிகேஷன் நம்பர். ஓகே, ஜேஇயில் நம்ம என்னெல்லாம் இது பண்ணியிருக்கோம், ரோல் நம்பர் அதெல்லாம் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டேட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 5 நாள் இன்டர்வியூக்கு வந்து எஸ்எஸ்பிக்கு வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். ஸோ ஹால் டிக்கெட் வந்ததுலேருந்து நீங்கள் 5 நாள் இன்டர்வியூக்கு வந்து எப்படி வரணும், எந்த மாதிரி ட்ரெஸ் கோடு வரணும், எந்த மாதிரி எத்தனை செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும், அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட் வருமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், மேலேயே பார்த்துட்டோம். ஸோ எந்த மாதிரி வரணும், எந்த மாதிரி ட்ரெஸ் கோடு வரணும், எந்த மாதிரி டைமிங்கில் வரணும், எந்த மாதிரி இடத்துக்கு வரணும், நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் கோடு போடணும் அப்படின்றத வந்து அவங்க தெளிவாகவே வந்து சொல்லிடுவாங்க. அது வந்து எப்போ வரும் அப்படின்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஹாஃப் அன் அவர் முன்னாடி வரும் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் வந்து உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வரும். அதெல்லாம் எடுக்கிறப்ப தான் நமக்கே அது தெரியும் எந்த மாதிரி ட்ரெஸ் கோடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும், அதில் தான் இருக்கும். அதில் இருந்தால் நம்ம பார்த்துட்டு எந்த இடம் நம்ம வந்து இதுவோ அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பர்மனண்ட் பாடி டாட்டோஸ் இது வந்து எப்படின்னா அவங்க வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் காமனாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில மத நம்பிக்கை, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கூர்கரிட மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா திபெத்தில் இருக்கிற கூர்கனில பக்கரோ இல்லை திபெத் இவங்க பஞ்சாப் இன மக்களோ வந்து இப்போ பஞ்சாபி சிங் அப்படி அவங்க இனத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மதத்தின் சார்பாக வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பச்சை குத்திருப்பாங்க உடம்புல எங்கேயாவது கழுத்துல கையிலன்னு சொல்லி குத்திருப்பாங்க. ஸோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் டாட்டூஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் எதுவுமே போடக்கூடாது அப்படின்றதான் இருக்கும். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் இன்டர்வியூ டேட், எந்த விதமான இன்டர்வியூ டேட்டும் டேட்டோ இல்லை பிளேஸோ வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராவல் அலோன்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் அதாவது நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அலோன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அலோன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எதெல்லாம் அப்ளிகபிள்னா ஏர் டிக்கெட் கண்டிப்பாக வந்து அலோடு கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு தமிழ்நாடுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து காயால கூட உங்களுக்கு வந்து சென்டர் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண இடமே விழாது, ஏன்னா சென்டர் அவைலபிள் இருக்காது, சென்டரில் இவ்வளோ பேர் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 120 ஸ்டூடெண்ட்டு இல்லை 150 ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஓவர் ஃப்ளோ ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி எங்கே போடுவாங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் தான் போடுவாங்க, பக்கத்தில் போடுவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது. சென்னையில் இதுக்கு வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ நடத்துறதுக்கு பிளேஸ் கிடையாது, போட்டால் ஒன்று பெங்களூர் போடுவாங்க அப்படி இல்லைன்னா திருவாந்திரம் போடுவாங்க நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப பக்கத்தில் அப்படின்னா. அதை விட்டாங்கன்னா நாக்பூர் காயா இந்த மாதிரி தான் தமிழ்நாடு பீப்புளுக்கு வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ ஏர் டிக்கெட் கண்டிப்பாக கிடையாது, ட்ரெயினில் ஏசி தேர்ட் கிளாஸ் மட்டும்தான் அலௌடு, அதுக்கான ஏர் டிக்கெட் தான் அதுக்கான ஃபேர் தான் தருவாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஸ்லிப்பர் சார்ஜஸ் இந்த மாதிரி தான் வந்து தருவாங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க எஸ்எஸ்பி இன்டர்வியூல 5 டேஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் தருவாங்க. அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓட்டுவாங்களே, இது என்ன அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூல நீங்க 5 நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கான டுட்டோரியல் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய இருக்குது. ஸோ வெரி ரீசன்ட் வீடியோஸ் எதுவும் அதை போய் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 5 நாள் வீடியோல 5 நாள் இன்டர்வியூல முதல் நாள் இன்டர்வியூலயே நமக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் சில மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அதுல பாஸ் ஆகணும், அப்படி பாஸ் ஆகல நெகட்டிவா நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அவங்க மட்டும் வெளியில உடனே அனுப்பிடுவாங்க, அந்த நாள்லயே அனுப்பிடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபர்தராக 2, 3, 4, 5 போறவங்களுக்கு வந்து ஃபர்தரா அடுத்தடுத்த இன்டர்வியூ, அடுத்தடுத்த டெஸ்ட், அடுத்தடுத்த குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த பணத்தோட ரீஃபண்ட் வரும். ஃபைனலாக இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளை காயாவுக்கோ இல்லைன்னா செகந்திராபாத்துக்கோ வந்துட்டு ஒரு டெமோ கிளாஸ் வர சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம வந்து கமிஷன்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம லெப்டினண்டா வந்துட்டு கோர்ஸ் படிக்கிறதுக்காக அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் மறந்துடாதீங்க. இதை பத்தி ஃபுல் டீடைல் வீடியோஸ் வந்து ஹிந்தியில இங்கிலீஷ்ல தமிழ்ல நிறைய அவைலபிள் இருக்கு. இந்த கோர்ஸ் எப்படிலாம் எஸ்எஸ்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம போய் பாருங்க. ஸோ இதோட ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 2022
சாயந்திரம் 3 மணியிலிருந்து 23 பிப்ரவரி 2022 சாயந்திரம் 3 மணி வரைக்கும் தான் அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கும். ஸோ மறக்காம பண்ணுங்க, 90 போஸ்ட் மட்டும் தான் இதுல இருக்கு. மேபி 1 or 2 இல்ல ஒரு 10 நம்பர் வந்து அதிகமாகலாம், அதுக்கு மேல அதிகமாக ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுல தமிழ்நாட்டு பீப்புளோட கான்ட்ரிபியூட் பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 3 வருஷமா அதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஏன்னா நம்ம பசங்களுக்கு வந்து இது தெரியறது இல்ல, இந்த 2K சொல்லக்கூடிய பசங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியறது இல்ல. சொன்னாலும் வந்துட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துடுறாங்க, அவங்க வேற மாதிரியான ஒரு இதுல இருக்காங்க. மேபி நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்காங்க. பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. 12th முடிச்ச உடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைஃபண்டோட மாசம் கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் ஸ்டைஃபண்டோட கவர்மெண்ட் வந்து நம்மளை படிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாம இது நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய போஸ்ட்ல வந்து நம்ம இதை உட்கார வைக்குது. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இதுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸ், ட்ரைனிங் டியூட்டோரியல் வீடியோஸ், ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது என்னன்னு செக் பண்ணிட்டு கண்டிப்பாக படிங்க. நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான, நம்ம தமிழ்நாட்டு பீப்புளுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இது இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தம்பியா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். நான் நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் நல்ல வேலை வாய்ப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல்.